ஃபஸ்ட் டைமாக வந்து நான் அடாப்டர் மாட்டி கரெக்டாக கிளியராக பேசி வீடியோ பண்ணுறேன்னா கொஞ்சம் அங்கங்கே பதட்டமாக நிறைய உளர் உளர் இருப்பேன். யோ எட்டியாக விட்டா தட்டியிருப்போம் போல. கோப்ரோ மைக் அடாப்டர் வச்சு செய்துப்பா என்னைய செய். நோ சார், நான் ரொம்ப டீசெண்டான ஃபேமிலியில் பிறந்தவன் சார். என்னை பற்றி யாரோ உங்கள்கிட்ட தப்பு தப்பாக சொல்லியிருக்காங்க சார். ஒரு மைக்கை வாங்கி அதை அடாப்டரை சொருவி ஏதோ கேட்குது யார் ராசா. 7-8 நிமிஷத்துக்கு பக்கம் பக்கமாக பேசிட்டேன். பேசிட்டு ரிட்டர்ன் பார்த்துட்டு சரி ரைட் ஓகே, வீடியோ வந்து எப்படி இருக்குது, ஆடியோ ரெக்கார்டாக இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எதர்ச்சியாக வந்து செக் பண்ணி பார்த்தா ஆடியோ ரெக்கார்ட் ஆகலை. ஏண்டா டேய், ஒரு அடாப்டர் வாங்கி நான் இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படிங்கிற வரையுமே ஆயிடுச்சு. என்னை வந்து கொண்டு வந்துருச்சு அந்த மைண்ட் தாட்டு, கொண்டு வந்துருச்சு இந்த கோப்ரோ மைக் அடாப்டர். சரி ரைட்டு, உள்ளதை பேசணுமே வேறட செய்ய. மனசில் இருக்க கஷ்டத்தெல்லாம் கொட்டி வழிஞ்சுன்னு வைங்க, அவ்வளோதான் அந்த வீடியோ பெருசாக போயிடும். போதும், இவ்வளோ ஊர் போதும். ரிட்டர்ன் கிளம்பிட்டேன். ஏன்னா அந்த அடாப்டர் செக் பண்ணலான் தான் வந்தேன். செக் பண்ணிவிட்டு போகலாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ரைட்டு, மழை பெஞ்சு நம்ம அந்த அடாப்டரை நான் வைக்கிறதுக்கு கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யூ போட்டு போயிட்டுருக்கேன். மேலப்பழம் வழியாக போகலான்னு பார்த்தா இங்கே பயங்கரமாக தூணி வச்சுருக்காங்களே, அடைச்சி வச்சுருக்காங்களே. டிராஃபிக் இங்கேயே குமிஞ்சிருச்சு. சிக்னல் போட்டதுக்கப்புறம் ஏன்டா வரேன் இங்கே. மீசே முறுக்கா நல்லா இருக்க. சிக்னல் போட்டதுக்கப்புறம் வரேன்னா அந்த போலீஸ்காரங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து டிராஃபிக் இப்படி தாங்க மொக்கத்தனமாக இருக்கும். இப்போ க்ரீன் சிக்னல் விழுந்து நாங்கள் போகும்போது குறுக்க தான் வருவாங்க எல்லோரும். 17 நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், 17 நிமிஷம் பேசியிருக்கேன். பேசி நல்ல வேலை அதுக்கு ஒரு பக்கம் உங்களுக்கு நல்லது இருக்கு. நான் 17 நிமிஷம் பேசினா ரொம்ப கதகதையாக விட்டுருப்பேன். அதனால் அது இதெல்லாம் வந்து உங்களால் ரொம்ப நேரம்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் அது வந்து நல்ல விஷயந்தான். இது மேலப்பாளையம் பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கிட்ட கூட எந்த வண்டி வரனே தெரியாது. அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும் இந்த இடம். ஓட்டுறது நம்ம தான் சேஃபாக ஓட்டணும். எதையும் வந்து மீன் பண்ணி ஓட்ட முடியாது. அவரை ஒரு இஷ்டம்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வருவாங்க. கர்நாடகாவா? கே ஒன்று முன்னாடி போங்க. ஏன் எப்படி ஓட்டுறாரு? நடு ரோட் அத்தி. யோ எட்டியா விட்டா தட்டியிருப்பாங்க போல. ஐயோ, ஆக்சுவலாக மேலப்பாளையத்தில் ஒரு காரோ பைக்கோ நீங்கள் ஓட்டி நல்லா பழகிட்டேன்னு வையேன், அவ்வளோதான். நீங்கள் தான் வந்து தரமான ரைடர்னு சொல்லலாம். பொறுமையாக தான் போயிட்டுருக்கேன் பார்த்தீங்களா. 50 ஒரு 60 தாண்ட மாட்டேன் அந்த வண்டியில், அந்த ஸ்பீட்லேயே தான் போயிட்டுருக்கேன். ஏன்னா வந்து ஒரு மைலேஜ் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக போயிட்டு அப்படி பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு தடவையும் வெளியே வரும்போது 100 ரூபாய் பெட்ரோல் போட வேண்டியிருக்குப்பா. சரி, அதுதான் கடுப்பாக இருக்குது. அப்புறம் என்ன செய்ய, வண்டின்னு ஒன்று வச்சுருந்தா அதுக்கு தீனி போட்டு தானே ஆகணும். ரைட் ஓகே, இந்த அடாப்டர் பிரச்சனையெல்லாம் நிறைய வந்துச்சு, எப்படியோ சால்வ் பண்ணி. ஆஹா, குறுக்கதே எடுக்க வராரு. அம்மாடியோ கோடாரி 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 எடுத்து ஒரு கொத்து விட்டார் தான் குடிஞ்சு போய் கதை. இது டக்னமரம் செக் போஸ்ட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆனால் நல்லா செக் பண்ணுவாங்க, யார் எந்தாத்தையும் செக் பண்ணுவாங்க. 12:09 நம்ம வீட்டு பக்கம் இருக்கிற பெட்ரோல் தான். போலீஸ் கூட போயிடணும். ஓ வந்தாச்சு. நல்லா விண்ணாய்ஸ் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா கொஞ்சம் காற்று கூடி வச்சு பார்த்துக்கோங்க, அப்புறம் விண்ணாய்ஸ் வரத்தான் செய்யும். அடாப்டர் மாட்டினா வேறு லெவலில் இருக்கும் சவுண்ட் குவாலிட்டிலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் போயா மைக் மாட்டும்போது வேறு லெவலில் இருந்துச்சு ப்ரோ. அந்த போயா மைக்கில் வந்து டிஆர்எஸ் அடாப்டர்லாம் தேவையில்லை. அதில் வந்து நம்ம கேமரா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு ஆஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம வந்து அதில் கேமராங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டாலே போதும், மைக் குவாலிட்டி வேறு லெவல். ஆனால் என்னென்னா நம்ம பேசுகிறது மட்டும்தான் கேட்கும். வேறு நம்ம பேக்ரவுண்டில் வண்டி சவுண்டு, பின்னாடி இந்த ஆர்ன் அடிக்கிற சவுண்டு, மற்ற சவுண்ட்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடியூஸ் பண்ணிடுறது. ஸோ அது வந்து ஒரு மோட்டோலாக் பண்ணுறவங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டியில் அதுவும் கொஞ்சம் முக்கியம். ஏன்னா அந்த சவுண்ட்ஸும் கொஞ்சம் இருந்தால் தான் அவங்க பேசுகிற கண்டென்ட் என்னங்கிறத புரியும். அவங்க பேச வர அந்த சவுண்டும் சில விஷயத்த வச்சு கேட்டுக்குவாங்க. வைசர் வேறு வந்து டின்டட் வைசராக வாங்கிட்டேன். அது நிறைய வாங்கிட்டேன். நான் யோசித்து வாங்கிடணும், கிளியர் வைசராக வாங்கியிருக்கணும். கிளியர் வைசர் வந்து வாங்க விட்டேன். அந்த இடத்துல கிளியர் வைசரும் இருந்துச்சு.
நான் தான் சரி ரைட்டு டென்டர் போதும் பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோகிராஃபிக் நல்லா இருக்கும்னு அதை எடுத்துகிட்டேன் தெரியாமல். அதோட ஹைவேஸில் போயிட்டு ஃபாஸ்ட்டாக போய் பார்க்கணும் இந்த இதில் எப்படி ரெக்கார்டாக இருக்குது எந்த இதில் இருந்திருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அப்படினா தான் வந்து இந்த அடாப்டர் வந்து எந்த லெவலுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்மளால் வந்து அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட் டைமாக வந்து நான் அடாப்டர் மாட்டி கரெக்டாக கிளியராக பேசி வீடியோ பண்ணுறதுனால கொஞ்சம் அங்கங்கே பதட்டமாக நிறைய உளர் உளர் இருப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து கண்டுக்காதீங்க, நீங்கள் தான் வந்து எடுத்து சொல்லணும். ஸோ இந்த இதெல்லாம் பேசக்கூடாது, இதெல்லாம் வந்து சும்மா கண்டென்ட்டாக பேசுங்க அப்படின்னு நீங்கள் தான் வந்து எனக்கு எடுத்து சொல்லணும். இது எனக்கு ஃபஸ்ட் டைமு நான் வந்து என்ன சொல்ல, இதுக்கு முன்னாடி வந்து டப் பண்ணி தனியாக ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்து மைக் அடாப்டர் வாங்கி கேமரா வீடியோவில் ரெக்கார்ட் ஆகும்போதே இது சேர்த்து பேசி ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி சவுண்ட் குவாலிட்டி செக் பண்ணுவோமா? ஓ மை காட், நான் வந்து ஒரு 120 கேஜ் இருப்போம் பாஸ் பார்த்தீங்கன்னா. இதை வச்சு இந்த வண்டி என்ன போக்கு போகுது, அதனால தான் அப்பாச்சு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. மற்ற வண்டிலாம் ரொம்ப திணறும் கிடந்துக்கிட்டே வீட்டில் வச்சு போகிறதுக்கு. இது வந்து அப்படியே என்னை ரதம் மாதிரி இழுத்து போது வைப்ரேஷன் கிடையாது, ஒன்றும் கிடையாது, கண்ட்ரோல் ராடி. ஆக்சுவலாக நான் 120 கேஜியில் இருக்கிறவன் இவ்வளோ ஸ்பீடில் போகிறேன்னா யோசிச்சு பாருங்கள் இந்த வண்டி எந்த லெவலுக்கு எனக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. அதனால் ஏன் இந்த வண்டி நான் விற்க மாட்டேங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னும் படுத்து பார்ப்போமா? ஒரு சின்ன செக்கப் தான் பண்ணேன், எப்படி தான் வேகமாக போகிறான் பையன், எப்படி ஒரு ஃபுல் பவர் எவ்வளோ கொடுக்குறான், நம்ம வந்து இவ்வளோ வெயிட்டில் இருக்கோமே நம்மளே கார்பரேட் அதிகம், அந்த வெயிட்டை வச்சு எப்படி போகிறான் அப்படிங்கிற செக் பண்ணுறதுக்கு தான் மோஸ்ட்லி இந்த வண்டியை வச்சு கொஞ்சம் வேகம் இழுத்தேன். பட் ஆனால் வந்து பார்த்தோன்னா எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. ரைட்டராக நம்ம வெயிட்டை வச்சு இவன் ஒருத்தன் இப்படி போகிறான்னு, அது நமக்கோட ஃபஸ்ட்டு பைக் ப்ரோ. ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு பைக் பார்த்தோன்னா 160 அப்பாச்சில் 160. பட் இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சி வாங்கின ஒரு ஃபஸ்ட்டு பைக்னு சொல்லப்போனால் அந்த பைக் தான் சொல்கிறேன். NS 200 டியூக் 200லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2-3 தான் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன், ஃபாஸ்ட்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். என் வெயிட்டை வச்சு வண்டி 110 and 120, அதிகபட்சம் 120, அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திணறுங்க என் வெயிட்டை வச்சுக்கிட்டு. எனக்கு வந்து உண்மையிலே வந்து அது ரொம்ப டிசப்பாயின்டாக இருக்கும். ஸோ நம்ம வெயிட்டை வச்சு மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா 130, 140 போகிறாங்க, நம்மளால் ஏன் ஒரு 110 தாண்ட முடியலையே அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்எஸ் பைக்லாம் சொல்லப்போனால் உண்மையை சொல்லப்போனால் எனக்கு வந்து 120 லாஸ்ட்டாக 125 போனால் என்எஸ் பைக்கில், அது வந்து அதுவும் ரொம்ப லேட்டாக தான் போச்சு. உடனேலாம் என் வண்டி என்னோடய வெயிட்டை வச்சு வந்து இழுக்கலை. அப்போ வந்து எனக்கு ரொம்ப பசங்கள்கிட்ட வந்து நான் என்ன சொல்லுவேன்னா வந்து 120, 125 எல்லாம் சொல்லிடும்போது அவங்க வந்து அவ்வளோதான் போச்சா அப்படிம்பாங்க. பட் அது அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க வெயிட்டை வச்சு போகும்போது பார்த்திங்கன்னா வண்டி ஃப்ரீயாக பரப்பாப்பில். ஏன்னா வந்து காரணம் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா கார்பரேட் கம்மி, வெயிட் எந்த அளவுக்கு கூடுறமோ அந்தளவுக்கு ரேட் ஸ்பீடு குறையும். இப்போ என் வெயிட்டுக்கு வந்து இந்த வண்டி இவ்வளோ ஸ்பீடு போனதே வந்து பெரிய விஷயம். அதுவும் லிக்விட் கூல் கிடையாதுங்க, வெறும் ஆயில் கூலிங் வச்சுக்கிட்டு போயிருக்கேன் அதுதான். பட் ரைட்டுன்னு சொல்ல போனால் மோஸ்ட்லி ஒன்று வந்து ரொம்ப இப்போ எடுக்கிறது இல்லை. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோல் விலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால தான். மித்தபடி முன்னாடிலாம் துட்டு இருக்கு ஏதாவது ஏர்ன் பண்ணி போவேன். இப்போ இந்த மைக் அடாப்டர் வாங்குறதுக்காக கிட்டத்தட்ட எந்த ரைடுமே போகாமல் இருந்தேன். சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த லெவலுக்கு 100-200 கிடைக்கிற துட்டெல்லாம் சேர்த்து வச்சு இந்த மைக் அடாப்டர் வாங்குறதுக்கு எந்த ரைடுமே யாவோ யார் என்ன கூப்பிட்டாலும் சரி சரி எதுக்கும் இவ்வளோ நேரம் ரெக்கார்ட் பண்ணிட்டோமே வீடியோ ஒரு செக் பண்ணி பார்ப்போமா சவுண்ட் ரெக்கார்டாக இருக்குன்னு. இது மட்டும் ரெக்கார்ட் ஆகலை கொய்யலை மைக் அடாப்டர் உன்னைய கொண்டு வந்தான் அன்னைக்கு.